நேற்றைக்கு வந்து ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சிங்க. இதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க கடந்த ஒரு வாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் இருந்ததாக தெரியுது. இப்போ இந்த எங்கள் கெப்பாசிட்டி வந்து ஒரு 25,000 பேர் இருக்கிற மாதிரி சேர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் க்ரௌடு வந்து 35,000-40,000 பேர் வர வந்ததாக தெரியுது. அது அதிகமான எண்ணிக்கை வர்றது காரணம் என்ன? ஒன்று, இந்த வாகனங்கள், நிறைய வாகனங்கள் சிட்டியிலேருந்து வரவங்க எல்லாம் சொந்த வாகனங்கள் வரைச்சுமே வாகனத்தில் உள்ள வாகன ஓட்டிகள், அதே மாதிரி இங்கே சுற்று வட்டாரத்திலிருந்து இருக்கிறவங்க, இங்கே பணியாளர்கள் எல்லோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஒரு அதிகமான எண்ணிக்கையில் நம்மளுக்கு தான் காவல்துறை தான் அவங்க உள்ளே விடாமல் தற்கொண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதனால் அதுக்கு காரணம் என்னென்னு விசாரிக்கிறதுக்காகவும் இந்த ஏற்பாடுகள் செய்து என்னென்ன நடந்ததுங்கிற தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி இடத்துல பொது இடங்கள் இல்லாமல் ப்ரைவேட் லேண்டு, இந்த மாதிரி ப்ரைவேட் லேண்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற டைமில் அதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்னென்ன தேவைகளை சந்திக்க வேண்டும். நிறைய பேர் சின்ன குழந்தைகள் வந்திருந்தாங்க, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த இதோட ஆர்கனைசர்ஸ் கூட டிஸ்கஸ் செய்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நெரிசல் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். கடந்த ஒரு வாரத்தில் நேத்தையும் முந்தைய நாள் மட்டும் மழை இல்லை, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து மழை இருக்கு. பக்கத்தில் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்த இடத்துல வாகனத்தை நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. இந்த மாதிரி பல காரணங்கள்னால வாகனங்கள் சாலையில் நிறுத்துகிற டைமில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதனால் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நம்ம ஃபங்க்ஷன் நடத்தலாமா இல்லை எதிர்காலத்தில் இந்த மாதிரி இடங்கள் நடத்தக்கூடாதாங்கிறதையும் தீர்மானிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஆய்வு செய்தோம். இந்த நிர்வாகிகள் கூட இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க கூட விசாரிப்போம். விசாரிச்சுட்டு எல்லாம் தகுந்த முன்னாடி நம்ம காவல்துறையில் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். போதுமான முன்னெச்சரிக்கை, தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி போதுமான டாய்லெட் வசதி, ஏதோ சாப்பாடு வசதி, இந்த மாதிரி பல ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் லைட்டிங் வந்து நிறைய லைட் போட்டிருந்தேன், அது ரொம்ப நேரம் போடாமல் இருந்துச்சு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து அவரோட கலந்தாய்வு செய்து அதுக்கான மாற்று நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி நெரிசல்கள் வராமல் இருக்கிறதுக்கு சார். பொதுமக்கள் சார்பாக இது போல் பெரிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து சிட்டிக்குள்ளே நடத்தக்கூடாது, இதனால் வந்து போக்குவரத்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் காவல்துறை வந்து இது போல் ஃபங்க்ஷனுக்குலாம் அலோட் பண்ணக்கூடாது. அது வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் அவுட் வெளியில் போனால் இது சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கிறோம் நம்ம, அது சிட்டிக்குள்ளே வரதுனால ஒட்டியே ஒட்டியே இருக்குது. அதனால் வெளியில் போனால் ஃபங்க்ஷன்ஸும் வேணும் இல்லையா, பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணும், அது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய குற்றங்கள் நடக்காம நடந்து பார்க்க முடிஞ்சது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது இயல்புதான். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இங்கே 25,000 பேருக்கு அனுமதி எப்படி சார் கொடுத்தோம்? வாகன நெரிசல் இன்னும் அதிகமாகும் இல்லைங்களா? அதுக்கு ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்கோமா சார்? பொய்யான தகவல் கொடுத்து அவங்க மேலே அதை நடவடிக்கை இருக்கா சார்? விசாரிக்கிறேன் சொல்லுங்கள், விசாரிச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.